ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பாலப்பம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் தேங்காய்ப்பு பவுடர். இப்போ நான் 3 2 தேங்காய்ப்பு பவுடர் எடுக்கிறேன். மற்றும் சீனி, சுகர். சுகர் உங்களுக்கு தேவையான அளவு, எவ்வளவு ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்றபடி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1/2 கரண்டி எடுக்கிறேன். மற்றும் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து அதை நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக வேணாம். இந்த மாதிரி இருந்தால் ஓகே. ரொம்ப தண்ணியும் விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தேவையான அளவு தண்ணி அதை மாதிரி பார்த்து ஊற்றணும். ஓகே, இப்போ நான் எப்படி பாலப்பம் செய்கிறது என்று காட்டுறேன். இந்த பதத்தில் நாம் வச்சிருக்கணும் அப்பமா. இது நான் பழைய தோசமாக ஒரு வாளியில் வச்சிருக்கிறேன், பிளாஸ்டிக் வாளியில். ஸோ இது இந்த பேன் இது சூடானதுக்கப்புறம் அப்பம் செய்யலாம். ஓகே, இப்போ நல்லா சூடாயிட்டுது, அப்பம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை வர்ற ஸ்டார்ட் பண்ண தாமதமே நாங்கள் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக அப்பம் கொஞ்சம் வேகி இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்டா, இப்போ கரைச்சி வச்சுருக்கிற இந்த கோகோனட் பாலை அதை இதில் ஊற்றுறேன். கொஞ்சம் எல்லா இடம் படும்படியாக இப்படி கொஞ்சம் நல்ல லைட்டாக மெதுவாக பரப்பி விடுங்க. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக மூடி வைக்கலாம். ஓகே, இப்போ நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டது அப்பம். ஸோ இந்த டைமில் நாங்கள் எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்த அப்பம் நான் நார்மலாகிட்டு பண்ணுறேன். பாலப்பம் இல்லாமல், பால் விடாமல் நார்மலாக விடுறேன், நார்மலாக செய்து காட்டுறேன். மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்படி சுழட்டணும். ஸோ இங்கெல்லாம் துளை வர தொடங்கிட்டுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நாங்கள் மூடி வச்சிடலாம். இது 2 பாலப்பம் பண்ணியிருக்கிறேன். சரி, எப்பயும் அப்பம் எல்லாம் சுட சுட சாப்பிட்டாலும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். ஓகே, இதில் நார்மல் அப்பம், பால் விடாத அப்பம், இதில் பால் விட்ட அப்பம். இன்னொரு பால் விடாத அப்பம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸி. அப்பம் மிக்ஸி இருந்தால், இப்போ எல்லாம் அப்பம் மிக்ஸ் ரெடிமேட்டாக இப்போ கிடைக்குது கடையெல்லாம். ஸோ இந்த மாதிரி சட்டி, அப்பச்சட்டி இருந்தாலே போதும், அப்பம் ஈஸியாக செய்துடலாம்.
ரசம் அது ரொம்ப ஈஸியான வேலை கூட. ஸோ அடுத்து அப்பத்தையும் வெட்டி வைக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்னோட பிளேட்டில் இப்போ பாலப்பம் எடுத்துருக்கேன். இதுக்கு கறி எதுவுமே வேண்டாம், இந்த டேஸ்டாக இருக்குது. தேங்காய் பால் கொஞ்சம் சீனியும் போட்டவுடனே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். சீனி சுகர் வேண்டாமன்றவங்க சுகரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்னோட மகனோடது. இது வெறும் பிளேன் அப்பம் தான், பிளேன் அப்பத்தோட கறி. இது லிவர் கறி. ஸோ அதோட அவன் சாப்பிட போகிறான்.